தமிழக காவல்துறை கடந்த மே மாசத்துல இருந்து இப்போ வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சோசியல் மீடியா எல்லாத்தையுமே வந்து ரொம்ப தீவிரமா கண்காணிச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்து வெளியே இருக்குது. என் பொண்ணு வந்து ஆன்லைன் கிளாஸ்க்காக சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்களோட வீடியோக்கள் வருது. ஸோ இவங்க மூலமா எங்களோட பசங்களோட எதிர்காலம் வந்து பாதிக்கப்படும், ஸோ இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் சொல்லி ஒரு தாயார் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. பிபி சூர்யா அப்படின்றவங்களோட பேஜை வந்து முடக்கிட்டாங்க. ஸோ இது வரைக்கும் கொடுத்துருக்க கம்ப்ளைண்ட்ஸ் அடிப்படையாக வச்சு ஜிபி முத்து, சாதனா, அதுக்கப்புறம் ரவுடி பிபி சூர்யா, இலக்கியா போன்றவரோட ஐடி வந்து முடக்கப்படும் அப்படின்ற ஒரு தகவல் வந்து வெளியே இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 16 பேர் வந்து கைது பண்ணியிருக்கதாகவும் சொல்லிட்டு இருக்காங்க. தமிழ் நண்பர்கள் எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சமூக வலைதளங்கள் அப்படின்னு சொல்லப்படுற ட்விட்டர், ஃபேஸ்புக், யூடியூப் போன்றவற்றில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தகாத வார்த்தைகளாலும் ஒருத்தவங்களை அபியூஸ் பண்ணுற மாரியும் வந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் எச்சரிக்கை கொடுக்குற வகையில் தமிழக காவல்துறையிலேருந்து இப்போ வந்து ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு வந்திருக்குது. ஸோ அந்த அறிவிப்பு என்ன, இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 72 பேர் மூலம் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரவுடி பிபி சூர்யா, ஜிபி முத்து, இலக்கியா போன்றவரோட இணையதளங்களை வந்து முடக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கையும் எழுந்திருக்குது. ஸோ அதை பற்றின முழு விவரம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்க லிங்க்கை சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிட்டு கூட ஒரு பெல் பட்டியும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் பார்த்துட்டு சாம் டாக், நான் உங்கள் சாம். இப்போ ரீசெண்டாக பப்ஜி மதனை வந்து கைது பண்ணியிருந்தாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவர் லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணும்போது பெண்களை வந்து தகாத வார்த்தையில் பேசுறது, ஆபாச வார்த்தைகளில் பெண்களை வந்து இழிவாக பேசுறது அப்படின்னு சொல்லி ரொம்ப மோசமான செயல்களில் ஈடுபட்டு இருந்தார். இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஷயம் பூதாகரமாக வெடிச்சு அவர் மேலே வந்து நிறைய கேஸ் ஃபைல் பண்ணி அவர் வந்து இப்போ ஜெயிலில் அடைச்சிருக்காங்க. இப்போ அவர் வந்து ஜாமீன் கேட்டு மனு கொடுத்ததுக்கும் அதை வந்து எல்லாத்தையும் நிராகரிச்சிட்டாங்க. பப்ஜி மதன் மட்டும் இல்லாமல் கிஷோர் கேஸ்வாமி, அதுக்கப்புறம் வந்து இன்னும் பல யூடியூபர்ஸ் வந்து இப்போ வந்து கைது பண்ணியிருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, சமூக வலைதளங்களில் ஒருத்தவங்களை பற்றி அவதூறாக பேசினது, ஒருத்தவங்களை பற்றி ஆபாச ரீதியில் சித்தரிக்கிறது அப்படின்ற ஒரு காரணங்களுக்காக கைது பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழக காவல்துறை கடந்த மே மாதத்துலேருந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சோசியல் மீடியா எல்லாத்தையுமே வந்து ரொம்ப தீவிரமாக கண்காணிச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்து வெளியே இருக்குது. இது மூலமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 72 பேர் மூலம் அவங்க கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஆபாச ரீதியில் பேசுறது, ஜாதிய வன்முறைகளை தூண்டி விடுறது அப்படின்ற வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 72 பேர் மேலே வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 16 பேர் வந்து கைது பண்ணியிருக்கதாகவும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ சமூக வலைதளங்களான ஃபேஸ்புக், ட்விட்டர், யூடியூப் போன்ற பக்கங்களில் ஜாதி ரீதியான பதிவுகள் போடுறது, ஜாதியை பற்றி அவதூறு கலப்புறது, அது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெண்களை வந்து ஆபாசமாக பேசுறது, இழிவுபடுத்துறது போன்ற செயல்களில் ஈடுபட்டாலோ, இல்லை அரசியல் தலைவர்கள் யாரையும் ரொம்ப கீழ்த்தரமாக விமர்சித்தாலோ அவங்க மேலே வந்து சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு வந்து ஆபாச ரீதியில் கருத்து அனுப்புறது, அவங்களுக்கு பர்சனலாக மெசேஜ் அனுப்புறது போன்ற பதிவுகள் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அப்படின்னா அது மேலேயும் வந்து மிகப்பெரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரியான தகவலில் சொல்லியிருக்காங்க. இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடந்த மாதத்தில் ரவுடி பிபி சூர்யா அப்படின்றவங்கள இணையதளம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பொண்ணு வந்து ஆன்லைன் கிளாஸ் படிச்சுட்டு இருந்திருக்காங்க. அப்படி அவங்க கிளாஸ் படிச்சுட்டு இருக்கும்போது அவங்களோட சஜஷன்ல இந்த இவங்களோட வீடியோஸ் வந்து வந்திருக்குது. இதை பார்த்து அவங்களோட பெற்றோர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி அவங்க பொண்ணு வந்து ஆன்லைன் கிளாஸ்க்காக சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்களோட வீடியோக்கள் வருது. ஸோ இவங்க மூலமா எங்களோட பசங்களோட எதிர்காலம் வந்து பாதிக்கப்படும், ஸோ இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் சொல்லி ஒரு தாயார் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இதனை அடிப்படையாக வச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரவுடி பிபி சூர்யா அப்படின்றவங்களோட பேஜை வந்து முடக்கிட்டாங்க. இப்போ அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஆபாச ரீதியில் பதிவு போடுற நிறைய பேர் வந்து யூடியூப்ல இருந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா இந்த சூர்யா, அதுக்கப்புறம் இலக்கியா போன்றவர்கள், அதுக்கப்புறம் சாதனா இந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய பேர் இந்த யூடியூப் பக்கத்தில் வந்து இருந்துட்டு இருக்காங்க. இவங்களோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னா யூடியூப்ல வந்து தவறாக பேசுறது, ஆபாச ரீதியாக நடந்துக்கிறது, தங்களோட உடல்களை வந்து ரொம்ப பப்ளிக்காக காட்டுறது, அந்த மாதிரி ரொம்ப கீழ்த்தரமான வேலைகளில் வந்து ஈடுபட்டு இருக்காங்க. ஸோ இது மூலமாக வச்சு அவங்க வந்து பெரிய ஆளாக வரலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு வகையில் தான் அவங்க வந்து யூடியூப்ல வந்து நடத்திட்டு வந்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது யூடியூப் வந்து சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே பார்க்குறாங்க. இதனால வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க வந்து கெட்டு போகிறதுக்கும் அவங்க பாதை திசை மாறி போகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பெற்றோர்கள் பயந்துட்டு இருக்காங்க. ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா பல வழக்குகள் வந்து பதிவாகிட்டே இருந்துட்டு இருக்குது. ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் சோசியல் மீடியாக்கள் வந்து ரொம்ப ஆபாச ரீதியாக நடந்துகிட்டாலோ இல்லை ஆபாச ரீதியாக பேசினாலோ அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி தமிழக காவல்துறை வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜிபி முத்தோட அபிஷியல் ஐடியையும் வந்து முடக்கணும் அப்படின்ற மாதிரியான பல கம்ப்ளைண்ட்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விசாரணை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஜிபி முத்தோட பக்கத்தில் வந்து ரொம்ப ஆபாசமான வார்த்தைகளால் வருதும், இரட்டை அர்த்தங்கள் கொண்ட அந்த வார்த்தைகள் வர்றதாகவும் சொல்லி நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் பார்த்த வரைக்கும் ஜிபி முத்தோட பேஜில் வந்து அந்தளவுக்கு ஒன்றும் வரல, அவர் வந்து நல்லா ரீச் ஆகிட்டு இருக்காரு. ஸோ இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் மேலே இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விசாரணை நடந்துட்டு இருக்குது. விசாரணை முடிவில் ஜிபி முத்துவோட பக்கத்தை முடக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஃபேஸ்புக், ட்விட்டர்,
யூடியூப் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மக்களோட அன்றாட வாழ்க்கையில் ஒன்றா இருக்கிற ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்குது. இந்த மாதிரியான சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் வந்து நிறைய பண்ணுற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லாத்தையுமே போய் சேரும். அப்படி பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களும் இருக்காங்க, பெரியவங்களும் இருக்காங்க. ஸோ இதனால் அவங்களோட வாழ்க்கையை வந்து பாதிக்கப்படும் அப்படின்ற மாதிரி தான் இப்போ நடந்துட்டு இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோஷியல் மீடியாக்களில் நம்ம எப்படியாச்சும் ஒரு ஃபேமஸ் ஆயிடணும், நம்ம சீக்கிரம் வந்து ஒரு பெரிய லெவலுக்கு வரணும், சீக்கிரம் வந்து அது மூலமாக சப்ஸ்கிரைபர்ஸ் ஏர்ன் பண்ணி அது மூலமாக ஏர்ன் பண்ணணும் அப்படின்ற ஒரு மோட்டோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாங்கள் செய்து சரியாக தப்பான்னு கூட யோசிக்காமல் ரொம்ப தகாத செயல்களில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க மேலே வந்து நிறைய பேர் கேஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பொதுமக்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா ரவுடி பிபி சூர்யா அவங்களோட யூடியூப் பக்கம் வந்து முடக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு தகவல் வந்து வெளியே இருக்குது. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியா, ஜிபி முத்து, சாதனா போன்றவர்களோட அக்கத்தை வந்து முடக்கி வைக்கணும் அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க சொன்னது வந்து ப்ரூஃப் எதுவும் இருந்துச்சு, ஆதாரத்தோடு யாராச்சும் நிரூபிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட பக்கங்கள் வந்து முடக்கப்படுத்தின வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ இது வரைக்கும் கொடுத்துருக்க கம்ப்ளைண்ட்ஸ் அடிப்படையாக வச்சு ஜிபி முத்து, சாதனா, அதுக்கப்புறம் ரவுடி பிபி சூர்யா, இலக்கியா போன்றவரோட ஐடி வந்து முடக்கப்படும் அப்படின்ற ஒரு தகவல் வந்து வெளியே இருக்குது. ஸோ இது எந்த எவ்வளோ சீக்கிரம் வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். கூடிய விரைவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு எல்லாம் ஒரு பதிலடி கொடுக்குற மாதிரி தமிழக காவல்துறையும் சைபர் கிரைமும் வந்து கண்டிப்பாக ஒரு நடவடிக்கை எடுப்பாங்க. ஸோ இவங்களோட பக்கங்கள் முடக்கப்படுத்துகிற வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ இதை பற்றின வேறு எதுவும் தகவல் கிடச்சிச்சுன்னா அப்படின்னா நான் அப்டேட் பண்ணுறேன். இதை பற்றி உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணிருங்க. இப்போ இந்த தமிழக காவல்துறையோட நடவடிக்கை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்திலும் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. இந்த வீடியோ உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே கிளிக் பண்ணி கூட பில் பண்ணி மறக்காம பிரஸ் பண்ணுங்க. அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.